ரயில் விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணையில் உத்தரவு ரயில்வே அமைச்சர். ஒடிசா கோர ரயில் விபத்து சம்பவம் குறித்த ரயில்வே உயர்மட்ட குழு விசாரணை நடத்த என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டையே உலுக்கியுள்ள ஒடிசா ரயில் விபத்தின் பலி எண்ணிக்கை 288 உயர்ந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசாவின் பலசோர் அருகே பெங்களூருவிலிருந்து ஹவுரா சென்ற சூப்பர் பாஸ் எக்ஸ்பிரஸ் ஒன்று மற்றொன்று சரக்கு ரயில் ஆகியவற்றின் மீது மோதி தடம் புரண்டு கோர விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை 7 மணிக்கு இந்த சம்பவம் நிகழ்ந்த நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இராணுவ பேரிடர் மேலாண்மை குழு உள்ளிட்ட பல மீட்பு பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்து நடந்த இடத்தை ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் இன்று காலை நேரில் சென்று ஆய்வு செய்தார். அவருடன் மூத்த ரயில்வே அதிகாரிகளும் உடனிருந்தனர். ஆய்வுக்கு பின்னர் பேட்டியளித்த ரயில்வே அமைச்சர் கூறுவது இது பெரும் துயரம் தரும் கோர விபத்தாகும். மீட்பு பணியில் இராணுவ ரயில்வே தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை குழு மாநில அரசு உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறிது மருத்துவ உதவிகள் தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போதைய கவனம் மீட்பு பணியில் நிவாரணம் பணிகள் உள்ளன. அதேவேளை விபத்து குறித்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்திய போது மேலும் பாதுகாப்பு ஆணையர் தனியே விசாரணை மேற்கொள்வார் என கூறினர். விபத்து நடந்த இடத்தில் பார்வையிட மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் ஒடிசா விரைந்துள்ளார். அதே போல தமிழ்நாட்டில் இருந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிவசங்கர் ஆகியோர் ஒடிசா விரைந்துள்ளனர். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை ஒடிசா ரயில் விபத்து மீட்பு பணியாளர்கள் சென்னை கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது உதவி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் நிவாரணமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதே போல லேட்டஸ்ட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அலர்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.